இதை விட சொல்ல முடியுமான்னு பாரு. இந்த மாதிரி ஒரு மனிதன் உனக்கு கிடைப்பானான்னு பாரு. உனக்கு கிடைச்சிருந்தான்னு சொல்லியா, நான் நன்றி சொல்லிட்டேன் அவனுக்கு. என்ன மாதிரி ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்தா சொல்லியா, நான் என்ன பண்ண அவனுக்கு, நான் நன்றி சொல்லணும். நீ சொல்லியோ இல்லை எனக்கு தெரியாது. என்ன மாதிரி ஒரு மனிதனை நான் சந்திச்சேன்னா, நீ சந்திச்சிட்டேன்னு நான் சொன்னேன்னா, நான் அவனுக்கு நன்றி சொல்கிறது காத்துனுக்கிறேன். அவன் அவன் புனிதத்தை நான் ருசிக்கணும். ஏன்னா அப்படி ஒரு மனுஷன் என்ன கட்டி தழுவிடுவான், ரொம்ப நாளாக ஆசை. அப்படி ஒரு மனுஷனை கட்டி தழுவுறதுக்கு ரொம்ப நாளாக ஆசை. இப்படி பண்ணிட்டேன் நான், அதெல்லாம் இருக்க முடியாது. கூப்பிட்டு சிவனி நல்லா ஆக்கி இவனையும் கட்டி வச்சுக்கலாம். இது எப்படி ஐடியா? இது என்ன ஐடியா? இல்லை இருந்தானே இல்லையே, நமக்கு எதுக்கு அந்த வம்பு? இருக்கணும் நல்லா ஆக்கிவிட்டு கட்டி வச்சுக்கலாம்ல, வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதா? அப்போ நான் உங்ககிட்ட தான் புனிதத்தை தேடுறேன். நான் உன்னை தான் ஏன் நம்புகிறேன்? நான் நம்புறதெல்லாம் உன்னை தான். நான் நினைக்கிறது, என் செயலெலாம், நான் பேசுறதெல்லாம் உனக்கு தான். எனக்கு பேசுகிற நினச்சினுக்கு அது பாவனி. எனக்கெல்லாம் நான் பேசி முடிச்சிட்டேன், நான் வெற்றி பெற்றேன். எனக்கு போதும், எனக்கு போதும், எனக்கு புரிஞ்சிச்சு. இன்னொருத்தருக்காகனா இதை கொடுத்துட்டு போக முடியுமான்னு பார்க்குறேன். ஒருத்தருக்கு இல்லை, கோடி பேர் கூட கொடுக்க தயாராகிறேன். எத்தனை பேர் கூட இல்லை, பேசி வச்சிருத்து. நாலு பேர், மூணு பேர் சத்சங்கத்துக்கு கொடுக்குறாங்க, பேசி வச்சுக்கிறேன். இன்றைக்கி நேற்று வந்து இன்றைக்கி வரலன்னு கூட்டம் பண்ணேன். அப்படிலாம் நம்ம வந்து தளர்த்துலாம் மனசு சொல்லுது, கம்மியாயிடுச்சுப்பா. நோ 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 நோ, பேசி வச்சுட்டா பின்னாடி உதவு போதா இல்லையா? தலைப்பு நல்ல தலைப்பு, வராதவங்க கூட திரும்ப கேட்டு போனால் இல்லையா? பேசி வச்சுருவோம், உதவும். சார் நீங்கள் அப்பப்போ தேவையாக பயன் பேசி வச்சுக்கிறீங்க, அதுவாக உதவும் உதவும் பின்னாடி உதவும். எப்படி உதவும்னா, ஒரு உணர்வு பெற்ற ஒரு மனிதன், கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதன், எவ்வளோ ஒரு சாதாரணமாக ஒரு அசிங்கமான வார்த்தையை பேசுகிறான். அப்போனா கடவுள்லாம் புரிஞ்சிச்சுன்னா அவன் ரொம்ப எளிமையாக இருப்பான். வார்த்தையில் கூட அவனுக்கு என்ன இருக்காது, மிதமிஞ்சிய தன்மை இருக்காது. வார்த்தையிலேயே மிதமிஞ்சிய தன்மை இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? இல்லை அவன் இப்படி நேரில் எப்படி இருந்திருப்பான்? பின்னாடி யோசிப்பானுங்க. நீங்கள் நினச்சிக்காத, பின்னாடி வர உன்னோட பிரில்லியண்டாக இருப்பான். அப்போ ரொம்ப சாதாரணமாக தான் இருந்திருப்பார். ஆள் லுங்கி கேட்டின்னு, சண்டை போடாமல், அடி ஊரில் ஜாலியாக சுற்றின்னு, ரோட்டில் சுற்றின்னு, தேவைப்பட்டால் செருப்பு போட்டுக்கின்னு, ரொம்ப நல்லா இருந்திருப்பான் பொழுது. இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். அதுக்கு தான் இதெல்லாம் பேசி வைக்கிறேன், இந்த கருமத்தை எல்லாம். இல்லை அப்படியோ மேக்கப் பண்ணி பேசினா புரிஞ்சுக்க முடியாது அந்த குழந்தையால. நம்ம என்ன பண்ணுறது இல்லை, நோ மேக்கப்பு அதுதாரெல்லாம் பூசின்னு நடிக்க வரல. நான் உண்மை சொல்ல வந்துக்கிறேன்.